டிஃபன்ஸ். இப்போ நான் வந்து மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் 6th பிளாட்ஃபார்மில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா மதுரை டு தேனி ட்ரெயின் வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஜேர்னி 8:35 மணிக்கு. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து இனாக்ரேட் பண்ணாங்க. ஸோ வந்து 5:00 வந்து 5:45 வந்து மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்புன்னு சொன்னாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் வந்து அவர் நேரு ஸ்டேடியம், அதாவது மெட்ராஸில் நேரு ஸ்டேடியம் வந்து ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 6:45 கிட்ட தான் வந்துட்டு ட்ரெயினை வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து ஃபார்ச்சுனேட்டாக வந்து எனக்கு வடபழஞ்சிக்கினால் வர முடிஞ்சது. ஸோ ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு 7:10 கிட்டே வந்து வடபழஞ்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தது. எல்லாருக்கும் ஒரு பெரிய குழப்பம் இருந்தது, அதாவது 26th வந்து இன்னாகரேஷனா இல்லை 27th தானே குழப்பம் இருந்தது. ஸோ அதே குழப்பம் எனக்கும் இருந்தது. ஸோ 27th தான் வந்து ட்ரெயின் ஃபஸ்ட்டு ஓடும்னு நான் நினச்சேன். லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்து தான் சரி 26th இனாக்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி நேராக வந்து தேனி கிளம்பி போயிட்டுருந்தேன். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, மார்னிங் வந்துட்டு 8:35 ட்ரெயின் வந்து மதுரையிலேருந்து கிளம்பும், ஈவினிங் வந்துட்டு தேனியிலேருந்து ரிட்டர்ன் வரும் அப்படின்னு நியூஸ் போட்டிருந்தாங்க. எனக்கு அது மதியானம் தான் அந்த நியூஸ் கிடச்சிது. ஸோ நான் நேராக கிளம்பி வந்துட்டு தேனி போகலான்ட்டு பஸ்ஸு பிடிச்சி தேனிக்கு போயிட்டுருந்தேன். போகும்போது தான் சொன்னாங்க, இல்லைங்க தேனியில் இன்றைக்கி ட்ரெயின் எதுவும் வந்து வர மாதிரி தெரில, ஸோ நீங்கள் வந்துட்டு பெஸ்ட்டு வந்து நீங்கள் இறங்கிடுங்க பஸ் விட்டு அப்படின்ட்டாங்க. நானும் கரெக்டாக போய் என்ன பண்ணிட்டேன், வடபழஞ்சியில் போய் இறங்கிட்டேன். ஸோ வந்து நம்ம வந்து இன்னாகரேஷன் இருக்கா இல்லையான்னு இதுன்னு தெரியல. ஸோ வடபழஞ்சி ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம என்னென்ன என்கொயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வடபழஞ்சி ஸ்டேஷனில் இறங்கிட்டேன். வடபழஞ்சி ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் தான் அங்கே உள்ள ஸ்டேஷன் மாஸ்டர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு, இன்றைக்கி தான் வந்து இன்னாகரேஷன். ஸோ 5:45 வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 6:00 வந்துட்டு ட்ரெயின் வந்து வடபழஞ்சி ரீச் ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வடபழஞ்சியில் வந்துட்டு நான் டிக்கெட் எடுத்துட்டேன் தேனி வரைக்கும். ஸோ நான் தான் வந்து வடபழஞ்சியிலோட ஃபஸ்ட்டு கஸ்டமர், வடபழஞ்சி ஸ்டேஷனுக்கு முதல் கஸ்டமர் நான் தான், டிக்கெட் எடுத்துட்டேன். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7:10 வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஸோ ட்ரெயின் வந்துச்சு, பயங்கர ஆரவாரத்தோடு கிளம்பி போனோம். ஸோ நைட்டுனால வந்துட்டு என்னால் சரியாக வந்து கேப்சர் பண்ண முடியல, ஒரு ஸ்டேஷன்ஸ் மட்டும்தான் கவர் பண்ணேன். ஸோ கவர் பண்ணது எல்லாமே வந்து ஏற்கனவே அப்லோடு பண்ணியாச்சு, பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஸோ கம்ப்ளீட்டு மதுரை டு தேனி ஸ்ட்ரெச்சை வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு வீடியோகிராஃப் பண்ண போகிறேன். பண்ணி வந்து ஒரு 5 இல்லைன்னா 6 பாகமாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் புறப்பட்டு ஒரு விரைவு வண்டியை விட்டாங்க. மதுரை வழியாக சென்னைக்கு விரைவு வண்டி விட்டாங்க. எல்லாருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையை அடிவாரத்திற்கு அத்தனை பேர் மகிழ்ச்சி அடைவாங்க. உசிலம்பட்டியிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பக்கம் போகிறாமல் மேற்கு தொடர்ச்சி மலை, ஆனால் அவங்களுக்கு வந்து ரயில் வசதி இல்லாமல் சென்னைக்கு போகிறதுக்கு மாறி இங்கே மதுரை வந்தோ திண்டுக்கல் வந்தோ போயிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு போடியிலேருந்து கிடச்சது, நான் தேனி டு போடி தாண்டி விட்டு எல்லாமே மதுரை வழியாக சென்னைக்கு போவாங்க. அது ஆமாம், அது வந்து ஒரு இரவு நேர ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் விட்டால் எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. மதுரை டு தேனி ஒரு 10 வருட காலமாக வந்து தொடர்ந்து இங்கே நிறுத்தப்பட்டதுனால மக்களுடைய அமைதி வந்து ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. இப்போ வந்து அந்த தொடர் வண்டி பயணம் வந்து தொடர்றதுனால மக்கள் ரொம்ப ஆர்வப்பூர்வமாக எல்லாமே வந்திருக்காங்க. இதனால் வந்து பயணிகளுக்கு வந்து நல்ல பயன் இருக்குன்றது நம்புகிறேன் நான். கண்டிப்பான முறையில் மகிழ்ச்சியாக முதல் பயணத்தை மதுரை டு தேனி தொடங்கி இருக்கிறதுக்காக முதல் டிக்கெட் எடுத்து வந்திருக்கோம். நிறையா மக்கள் ஆவலோடு வந்து நின்றுருக்காங்க. இந்த தொடர் வண்டி ஏதோ வந்துக்கு இருக்கு, நாங்கள் தொடர் வண்டி பயணத்தை ஏதோ ஸ்டார்ட் பண்ண தயாராக இருக்கோம். நன்றி. அவளோடு இருக்கோம். போயிட்டு
என் பேர் வந்து மகாலியா. என் பேர் மகாலியா, நான் சின்னாமலூர்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து 2010 ட்ரெயினில் கடைசியாக போனேன். நான் கடைசியாக போயிட்டு 10 நாள் கழிச்சு ஊருக்கு வரப்போ இந்த ட்ரெயினை மொத்தமாக நிப்பாட்டிட்டாங்க. அதை நிப்பாட்டி வேலை பார்க்குறேன்ட்டாங்க. அதுக்கடுத்து 12 வருஷம் கழிச்சு மறுபடியும் இப்போ போகிறேன். இப்போ இந்த ட்ரெயினில் போகிறதுக்காக நான் சின்னாமலூர்லேருந்து காலைல 4 மணி கிளம்பி இங்கே வந்திருக்கேன். வந்து என் ட்ரெயின் ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும். நான் ஹாப்பியாக போகிறதுக்காக பசங்களோட வந்திருக்கேன். அவ்வளோதான். ஒரு 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 மணி நேரத்துக்கு ஒரு போடியிலிருந்தும் தேனியிலிருந்தும் இங்கே மதுரையிலிருந்தும் கிளம்பும் மாதிரி அடிக்கடி ட்ரெயின் இருந்தால்தான் பொதுமக்கள் இந்த ரயிலை நம்பி பயணம் பண்ண வருவார்கள். ஒரு நாளைக்கு ஒரு ரயில் தான், ஒரு நாளைக்கு காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்றுனா பொதுமக்கள் வரவேற்பு இருக்காது. ஆகவே ரயில்வே துறை கனிவு கூர்ந்து பொதுமக்கள் நலன் கருதி இந்த பழைய ரயில் நிலையங்களில் நின்று செல்ல ஆவண செய்ய வேண்டும். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது மதுரையிலிருந்து போடிக்கு போவதற்கான ரயில் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அனைத்து பயணிகள் சார்பாக தாழ்மையுடன் வேண்டிக்கொள்கிறோம். பாசஞ்சரா நீங்கள்? பாசஞ்சர். எந்த ஊர் நீங்கள்? ஆண்டிப்பட்டி. சரி சரி, ஓகே. ஆ, பேசுங்க. ஹாய், என் பேர் கௌஷிக். ஆக்சுவலி சின்ன வயசில் அந்த மீட்டர் கேஜில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ட்ரெயின் ரொம்ப ரொம்ப இஷ்டம். ஊரில் ட்ரெயின் வரப்போல நின்று வேடிக்கை பார்க்குற ரொம்ப நன்றி. ஆனால் ரொம்ப வருஷமாக அந்த ஆசையே இல்லை. ஒரு 12 இயர்ஸ் ஆச்சு, ஒன்றுமே நடக்கலை. எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அவங்களாம், எங்கள் ஊரில் இருக்கவங்களாம் ட்ரெயினே பார்த்ததில்லை. சின்ன பசங்கள்லாம் போகிறக்கும் ட்ரெயினை பார்த்ததே இல்லை. அவங்களுக்கு ட்ரெயின் கிராஸ் ஆகுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ட்ரீம் மாதிரி. அவங்க ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறதில்லை, பட் ஸ்டில் அங்கே நின்று காலையில் சும்மா அந்த ட்ரெயினை பார்க்குறது. ட்ரெயில் ரன் விட்டப்போ அவ்வளோ கூட்டம், அவ்வளோ சின்ன பசங்க, அவ்வளோ பேர் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ட்ரெயின் விட்டுருக்கு வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. இன்னும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், நிறையா இன்னும் ட்ரெயின்ஸ் கொண்டு வரணும். அங்கேருந்து வர்றதுக்கு எல்லா பாசிபிள் வேஸும் பார்த்து கவர்மெண்ட் இன்னும் நல்லா பண்ணணும். ரொம்ப 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 தேங்க்ஸ். இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறையா வரணும். பாய், தேங்க்யூ. அந்த ஸ்டாப்பிங்லாம் போதுமா? முன்னாடி நிறையா ஸ்டாப்பிங் இருந்தது, இப்போ நாகமலையெல்லாம் ஸ்டாப்பிங் இருந்தது. ஆமாம், முன்னாடி வந்து நிறையா இருந்தது. ப்ளஸ் இங்கேருந்து இன்னொரு ஸ்டாப்பிங் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் இருந்தது, தேனி கலெக்டர் ஆஃபீஸ் இருந்தது. ஸோ இங்கேருந்து ட்ராவல் பண்ணுற செக்கானூர்னு இருந்தது, கலெக்டர் ஆஃபீஸ் இருந்தது. கலெக்டர் ஆஃபீஸ் வந்து நிறைய பேர் இங்கே மதுரையிலேருந்து வந்து தேனி கலெக்டர் ஆஃபீஸில் போய் இறங்கி ஆஃபீஸ் போகிறவங்க இருக்காங்க. அவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்களாம் வந்துட்டு இப்போ தேனி போயிட்டு திருப்பி வர்ற மாதிரி இருக்கும். இதை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்டேஷன்ஸ்லாம் அதிகமாக்கிட்டு அப்புறம் ட்ரெயினும் ஃப்ரீக்வன்சியும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குனிங்கன்னா ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். பை. இந்த மதுரை தேனி ஸ்ட்ரெச் வந்து மீட்டர் கேஜாக இருந்தபோது பார்த்தீங்கன்னா நிறையா ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது. இப்போ என்ன ரீசன் தெரில, அந்த நம்பர் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே முக்கியமான ஸ்டேஷன்ஸு, ஏன் அதை ரெடியூஸ் பண்ணாங்கன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் வந்து வடபழஞ்சி, அது வடபழஞ்சின்றது மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி. ஸோ அது ஒரு ஸ்டேஷன் தான் ஃபஸ்ட்டு மதுரையில் வந்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உசிலம்பட்டி ஒரு ஸ்டேஷன்னு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆண்டிப்பட்டி, அவ்வளோதான் மூணு ஸ்டேஷன். அதுக்கப்புறம் நேராக தேனி தான் உங்களுக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா செக்கானூரணி, கருமாத்தூர் இதெல்லாம் பெரிய ஊர். ஸோ அங்கெல்லாம் ஸ்டேஷன் இருந்தது. ஸோ அந்த அங்கே இப்போலாம் ஸ்டேஷனில் எடுத்துகிட்டாங்க. இப்போ ஜஸ்ட் இந்த மூணு ஸ்டேஷன் மட்டும்தான்.